Students, good morning students. In this video, le, vector algebra le, example 6.5 நாம பாக்கப்போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு 5 mark question, very very important. 4 concept னு சொன்னோம். cos alpha plus beta, cos alpha minus beta. அது ரெண்டும் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போறது sin alpha minus beta வும் அடுத்த கணக்கு வந்து sin alpha plus beta வும் நம்ம பார்க்க போறோம். சரி இப்போ இந்த example sums வந்து எப்படி டெரிவ் பண்ணனும்னா நம்ம ரெண்டு ஏற்கனவே முடிச்சிட்டோம் students. அதனால நிச்சயமா உங்களுக்கு diagram வந்து உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிரும் என்ன காரணம் அப்படினாக்க இந்த இடத்துல ஆல்பா பிளஸ் பீட்டானா ரெண்டு குவாட்ரன்ட்ல யூனிட் வெக்டரை எடுத்துக்கணும் ஆல்பா மைனஸ் பீட்டானா காஸ் ஆல்பா மைனஸ் பீட்டாக்கு என்ன டயகிராம் போடுமோ அதே தான் இதுக்கும் போடணும் ஒரே குவாட்ரன்ட்ல ரெண்டு யூனிட் வெக்டரை நாம எடுத்துக்கணும் சரி இப்போ வந்து sin ஆல்பா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு sin ஆல்பா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்பா sin பீட்டா பை யூசிங் வெக்டர் மெத்தட் னு கொடுத்திருக்காங்க இது ப்ரூஃப் அப்படின்றது எப்படி கொண்டு வரணும்னா ஃபர்ஸ்ட் டயகிராமை நாம வரையணும் எப்பயும் போல ஆக்சிஸை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கங்க ஸ்டூடெண்ட் ஒய் ஆக்சிஸ் தென் எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு யூனிட் வெக்டர் வந்து இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கிறீங்க இது ஓ இது வந்து ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க அப்போ இதில் ஏற்படுற அந்த ஆங்கிள் வந்து ஆல்ஃபா ஸோ இன்னொரு யூனிட் வெக்டரும் இதுக்கு தேவைப்படுது அதனால் இன்னொரு யூனிட் வெக்டரும் நான் எடுத்துக்கிறேன் ஸோ இப்போ இதுக்கு பர்பெண்டிகுலர் லைன் வரையிறோம் இதனுடைய பர்பெண்டிகுலர் லைன் இங்கேயும் இதனுடைய பர்பெண்டிகுலர் லைன் இங்கேயும் நம்ம வரைஞ்சிட்டோம் இப்போ வந்து இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ஃபா அப்படின்றது அதனுடைய ஆங்கிள் ஸோ இது இது ஒட்டுமொத்தமாக ஆல்ஃபா இந்த ஆங்கிள் மட்டும் பீட்டா ஸோ இந்த வேல்யூ வேணும் அப்படின்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஏன் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக ஆல்ஃபா இது பீட்டா அப்போ இது மட்டும் வேணும்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இந்த யூனிட் வெக்டரில் ஏ கேப் எடுத்துக்கோங்க இது பி இந்த யூனிட் வெக்டர் பி அப்படின்னா அதில் செயல்படுற வெக்டர் வந்து பி கேப் அப்படி நம்ம எடுத்துக்கணும் நம்ம பர்பெண்டிகுலர் வரைஞ்சோம்ல அதுக்கு வந்து எல்னு பேர் வச்சுக்கோங்க இதுக்கு எம்னு பேர் வச்சுக்கோங்க ஸோ இந்த காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாக்கு என்ன டயக்ராம் வரைஞ்சோமோ அதே தான் ஸ்டூடெண்ட் இப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸில் செயல்படுற அந்த வெக்டர் ஐ கேப் அதுமாரி ஒய் ஆக்சிஸினுடைய அந்த இதில் செயல்படுறது ஜே கேப் ஸோ இதை முதல்ல நீங்கள் தெளிவாக இருக்கணும் அதுக்கு பிறகு லெட் ஓஏ வெக்டர் ஈக்குவல் டு ஏ கேப் ஓபி வெக்டர் ஈக்குவல் டு பி கேப் பி ஏ டூ யூனிட் வெக்டர் மேக்ஸ் ஆங்கிள் ஆல்ஃபா அண்ட் பீட்டா வித் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் ரெஸ்பெக்டிவலி ட்ரா ஏஎல் பர்பண்டிகுலர் டு ஓஎக்ஸ் பிஎம் ட்ரா அது பர்பண்டிகுலர் டு ஓஎக்ஸ் இதை நம்ம எப்பயும் போடுற ரெண்டு கணக்குக்கு நம்ம பார்த்துட்டோம் அதே தான் இங்கேயும் எழுதுகிறோம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு முதல்ல சொல்லிட்டு இருந்தேன் இப்போ நான் எழுதிட்டேன் இதை பார்த்து அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிக்கணும் ரைட் இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஓஎக்ஸ் ஆங்கிள் ஏஓஎக்ஸ் அதை நம்ம சொல்ல போகிறோம் இந்த ஏஓஎக்ஸ் அப்படின்றத நீங்களே சொல்லாமே ஏஓஎக்ஸ் அப்படின்றது ஆல்ஃபா ஸோ நெக்ஸ்ட்டு பிஓஎக்ஸ் ஆங்கிள் பிஓஎக்ஸ் அப்படின்றது பீட்டா ஸோ ஏஓபி அப்படின்றது இப்படி இருக்கு பாருங்கள் ஏஓபி அப்படின்றது ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஸோ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படின்னு நம்ம எழுதிட்டோம் எப்பயும் போல் இந்த கணக்கில் ஓஏ வெக்டரை ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம் இந்த ஓஏ வெக்டர் அப்படின்றது ஓஏ அப்படின்றதுங்கிறது அப்போ இந்த சைடு போகணும் ஃபஸ்ட்டு ஓஎல் வெக்டர் ஃபஸ்ட்டு ஓஎல் வெக்டர் ப்ளஸ் எல்ஏ வெக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எல்ஏ வெக்டர் இதுதான் நம்ம முன்னாடி பார்த்த ரெண்டு கணக்குலையும் இதே ப்ரா ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஓஏ வெக்டர் நீங்கள் எழுதிருக்கீங்கல்ல ஓஎல் வெக்டர் வேணும் ஓஎல் வெக்டர் அப்போ இதை மட்டுமே ஒரு ட்ரையாங்கிளாக கன்சிடர் பண்ணி சைன் தீட்டா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஆப்போசிட் இப்படி ஹைபோடன்ஸ் ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணோம்ல அந்த மெத்தடில் போட்டு கொண்டு வர்றது ரொம்ப லென்த்தியாக போகும் அதுக்கு தான் இதை ஷார்ட்கட்டாக நான் ஒரு மெத்தட்ஸ் நான் சொல்லித்தருவேன் எப்படின்னாக்க ஆரம்பத்தில் உள்ள சிலபஸில் நமக்கு இந்த மாதிரி ஒரு யூனிட் சர்க்கிளை எடுத்துக்கிட்டு அதை வந்து ரைட் பண்ணுவாங்க அந்த யூனிட் சர்க்கிளில் ரெண்டு யூனிட் வெக்டரை நான் இங்கே எடுத்துக்கிறேன் இது ஏன்னு எடுத்துக்கோங்க அதுக்கு ஒரு பர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சிக்கோங்க அது பேர் எல் பின்னு ஒன்று எடுத்துக்கோங்க அதனுடைய பர்பெண்டிகுலர் வந்து நமக்கு எம் அப்படின்னு இதனுடைய கோஆர்டினேட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா இது காஸ் பீட்டா சைன் பீட்டா ஸோ மற்றபடி எக்ஸ் ஆக்சிஸ் தென் ஒய் ஆக்சிஸ் அதில் செயல்படுறது ஜே கேப் இதில் ஐ கேப் இங்கே வந்து ஓ இது ஆல்ஃபா மொத்தத்துக்கு இது பீட்டா ஸோ அங்கே உள்ள அதே டயக்ராம் தான் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா என்ன அப்படின்னா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நம்ம இதை எடுத்துக்கிறோம் இந்த ஓஎல் வெக்டர் அப்படின்றத சொல்கிறதுக்கு இந்த மாதிரி
நம்ம இதை எடுத்துக்கிறோம். இந்த ஓஎல் வெக்டர் அப்படின்றது பாருங்கள், இதே டயக்ராம் தான், இங்கே சர்க்கிள் இல்லாமல் இருக்குது. நம்ம இங்கே சர்க்கிளை சேர்த்து கொடுத்துருக்குறோம் அவ்வளோதான். இப்போ இது வந்து இது ஃபார்மா, இது எக்ஸ் இது ஒய், அதேமாதிரி இது எக்ஸ் இது ஒய், இது கோஆர்டினேட்ஸு. நம்ம இது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம 5th சாப்டரில் படிச்சிருக்கிறோம், எக்ஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் தீட்டா, ஒய் ஈக்குவல் டு ஏ சைன் தீட்டா அப்படின்னு நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கிறோம். அந்த அடிப்பில் ஏன்றது வந்து ரேடியஸ் ஒன்றுன்றதுனால ஏவை விட்டுட்டு ஆல்ஃபா பீட்டா நம்ம எடுத்ததுனால காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் ஸ்டூடெண்ட். ஸோ இது எக்ஸுக்கும் இது ஒய்க்கும் நம்ம சொல்ல போகிறோம். அப்போ அந்த கான்செப்டில் ஓஎல் விக்டர், இந்த ஓஎல் அதனுடைய டிஸ்டன்ஸு, இந்த ஓஎல் அப்படின்றதுனுடைய டிஸ்டன்ஸை நம்ம பார்த்து எழுத போகிறோம். அப்போ அது வந்து எக்ஸோடைய அந்த டிஸ்டன்ஸு. அப்போ வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது ஓஎல், அது காஸ் ஆல்ஃபா. அதனால் காஸ் ஆல்ஃபா எக்ஸ் ஆக்சிஸில் யூனிட் வெக்டர் வந்து ஐ கேப்பு. எல்ஏவை பாருங்களாம், இந்த எல்ஏன்றது சைன் ஆல்ஃபா. அதனால் சைன் ஆல்ஃபா இது கரஸ்பாண்டிங் எதனுடைய பேரலாக இருக்குது பாருங்கள், ஒய் ஆக்சிஸுக்கு. அப்போ அதில் செயல்படுறது ஜே கேப். இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், இந்த ஓஏ வெக்டர் ஸ்மால் ஏ கேப்னு சொல்லலாம். அதுமாரி அடுத்தது ஓபி வெக்டரு. ஓபி வெக்டர் அப்படின்னு சொல்லும்போது இதை பார்த்து எழுதுங்க. ஓபி வெக்டர்ன்றது ஓஎம் வெக்டர் ஃபஸ்ட்டு. ஸோ ஓஎம் வெக்டர் ப்ளஸ் எம்பி வெக்டர். ஸோ இதை நீங்கள் எழுதிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு இதை ஸ்மால் பி கேப் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஓஎம் இதில் பாருங்கள், ஓஎம் அப்படின்றதுடைய டிஸ்டன்ஸ் வந்து இதை எடுத்துக்கணும், காஸ் பீட்டா. ஸோ அப்போ காஸ் பீட்டா அதில் செயல்படுற யூனிட் வெக்டர் ஐ கேப். எம்பின்றது ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது, அதனால் சைன் பீட்டா. ஸோ அப்போ இன்ட்டு ஜே கேப் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ரெண்டுக்குமே டைரக்ஷன் அப்படின்றது வந்து இந்த சைடு தான். அதனால் இதில் ஃபஸ்ட்டு குவாட்ரன்ட்ன்றதுனால பாசிட்டிவ் தான் எல்லாமே, அதனால் இது மாதிரி கிடைக்கும். இப்போ இது கிராஸ் ப்ராடக்ட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கொஷின்லேயே பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடணும். காஸ் கொடுத்துருந்தாங்கன்னா டாட் ப்ராடக்டில் போகணும், அப்போ இது ரெண்டும் டாட் ப்ராடக்ட் எடுப்போம், அது ஆன்சர் கொண்டு வருவோம். ஆனால் இது வந்து சைனில் இருக்கு, அப்போ அதுதான் நமக்கு வந்து குளு. சைன் வந்துட்டாலே அது கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ இந்த ஏ வெக்டர் ஏ கேப்புக்கும் பி கேப்புக்கும் கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஏ டாட் பின்னு போடக்கூடாது, பி கேப் டாட் ஏ கேப்னு தான் போகணும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சர்க்கிளை வச்சு நான் உங்களை சொல்லிடுறேன் பாருங்கள், ஆண்டி கிளாக் வைஸில் தான் நம்ம எடுத்துக்கணும். அதாவது இந்த டைரெக்ஷனில் தான் எடுத்துக்கணும். ஸோ இந்த டைரெக்ஷன் இப்படி தான் எடுத்துக்கணும், கீழேருந்து போகணும், கீழேருந்து மேலே அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எது வருது பாருங்கள், ஓபி தான் வருது. ஃபஸ்ட்டு வந்து ஓபி, அந்த ஓபியில் செயல்படுறது ஸ்மால் பி கேப்னு சொன்னோம். அதனால் ஃபஸ்ட்டு பி கேப் தான் நம்ம எடுக்கணும். பாருங்கள் இங்கே டாட் ப்ராடக்ட்னு எடுக்கக்கூடாது, கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்லிட்டோம். கிராஸ் ப்ராடக்ட்லேயே முக்கியமாக கவனிக்கக்கூடியது ஃபஸ்ட்டு பி கேப், அடுத்தது ஏ கேப். இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ், இது சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா கணக்கு. சைன் வந்துச்சு, அப்போ கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அந்த கிராஸ் ப்ராடக்ட் ப்ராடக்டை பொறுத்தவரை நம்ம என்ன கொண்டு வர போகிறோம் அப்படின்னா, ஆண்டி கிளாக் வைஸை தான் நம்ம சொல்லணும் ஃபஸ்ட் எடுத்துனே. ஃபஸ்ட்டு வந்து ஏ கேப் எடுக்கக்கூடாது, பி கேப் தான் எடுக்கணும். காரணம் இந்த சர்க்கிளை பாருங்களா, இப்போ இப்படி தான் ஃபஸ்ட்டு வருது. அப்போ முதல்ல வர்றது ஓபி தானே, அந்த ஓபியில் செயல்படுறது பி கேப்பு. அப்போ ஃபஸ்ட்டு இந்த கிராஸ் ப்ராடக்டில் பி கேப் கிராஸ் ப்ராடக்ட்டு போட்டுட்டு ஏ கேப்பை நெக்ஸ்ட்டு போகணும். ஈக்குவல் டு கிராஸ் ப்ராடக்ட்னாலே நம்ம ஆரம்பத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார்முலாஸ் எழுதி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி கிராஸ் ப்ராடக்ட்னாக்க நம்ம டிட்டர்மினன்ட் போட்டு தான் போடணும். அப்போ ஐ கேப் ஃபஸ்ட்டு, அப்புறம் ஜே கேப்பு, அப்புறம் கே கேப்பு அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கணும் ஸ்டூடெண்ட். இதை எழுதின பிறகு இப்போ இந்த பி கேப்புடைய கோஎஃபிஷியன்ட்லாம் எடுத்து எழுதணும். அது என்ன இருக்கும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிறத பார்த்தீங்கன்னா காஸ் பீட்டா இருக்கும் ஸ்டூடெண்ட். பாருங்கள் நீங்கள் ஜே கேப் அப்படின்றது சைன் பீட்டா இருக்கும். அதேமாதிரி இங்கே கேவே இருக்காது, அதனால் அது ஜீரோ. அதேமாதிரி ஏ கேப்பில் பார்த்து அதனுடைய கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதணும், அது காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா. இது ஒரு சின்ன கிளாஸ் ஸ்டூடெண்ட் கூட பார்த்து எழுதிடுவாங்க, ஈஸி தான் அது. ஸோ அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக இது புரியும், அதனால தான் நான் வந்து அப்படியே எழுதுகிறேன். ஸோ பி கேப்போடைய அந்த கோஎஃபிஷியன்ட்டு, ஐயோடைய கோஎஃபிஷியன்ட்டு, ஜேவுடைய கோஎஃபிஷியன்ட்டு, கே இருக்குது அதனால ஜீரோ. ஏவுடைய அந்த ஏ கேப்பில் பார்த்து ஐயோடைய கோஎஃபிஷியன்ட்டு, ஜேவுடைய கோஎஃபிஷியன்ட்டு, கேவில் இருக்குது அதனால ஜீரோ. ரைட், ஓகே. இப்போது இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிட்டர்மினன்ட் எடுக்க போகிறோம். ஸோ அப்போ பி கேப் கிராஸ் ஏ கேப், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டிட்டர்மினன்ட் எடுக்கிற கான்செப்ட்டு உங்களுக்கு லெவன்த்துலேயே சொல்லியிருக்கோம். ஸோ ஐ கேப்பு, இப்போ இந்த காலம் இந்த ரோவை மறந்துட்டோம், இங்கே கூட நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் இதை பார்த்துருக்கோம். இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது ஜீரோ வச்சா, ஸோ அப்போ டோட்டலி ஜீரோ தான். அடுத்து மைனஸ் ஜே கேப்னு போடுவீங்க, உங்களுக்கு புரியுது தான் நான் போடுறேன், இது நம்ம டைரெக்டாகவே எழுதிடலாம். ஸோ அதுவும் ஜீரோ தான் வரும். ஸோ லாஸ்ட் ஒன் ப்ளஸ் கே கேப் இன்டூ
அது மட்டும் தான் வேல்யூ கிடைக்கும். அந்த காலம் இந்த ரோ விட்டுட்டு காஸ் பீட்டா சைன் ஆல்பா. ஸோ காஸ் பீட்டா சைன் ஆல்பா அதை நம்ம வேணால் மாற்றி எழுதிக்கலாம். ஸோ இந்த சைடு போகும்போது மைனஸ் ஆட்டோமேட்டிக்லி ஒன்று இருக்கும், அதில் எழுதும்போது நமக்கு காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா அப்படின்னு கிடைக்கும் ஸ்டூடெண்ட். ஸோ இதை வந்து ஒரு முறை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி நம்ம எழுத போகிறோம். ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது ஜீரோ இதுவும் ஜீரோ விட்டுடலாம், ஒன்லி கேகேப் மட்டுமே இருக்கும். ஸோ அப்போ நம்ம எழுதக்கூடிய அந்த வேல்யூ பாருங்கள், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ப்ரூஃபுக்கு தேவையானது போல் நம்ம எழுதலாம். சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. ஸோ இந்த லாஸ்ட் ஒன் மட்டும்தான் அங்கே இருக்கும். இது வந்து பி கேப்பு கிராஸ் ஏ கேப்பு, விச் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் ஒன். பாருங்கள் ரொம்ப எளிமையாக இருக்குது பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு, பை யூஸிங் டெஃபினேஷன் வரையறையின்படி நம்ம என்ன சொல்ல போகிறோம், பி கேப் கிராஸ் ப்ரொடக்ட் போட்டு ஏ கேப் அப்படின்னு போட்டோம்னா அது டிட்டர்மினன்ட் ஆஃப் பி கேப் இன்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கேப் சைன் தீட்டா. அந்த இடத்துல சைன் தீட்டா அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னு பாருங்கள். சைன் தீட்டான்றது ஆல்ஃபா, அதாவது பி கிராஸ் ஏவுக்கு நம்ம சொல்ல போகிறோம். பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது நம்முடைய அந்த ப்ரூஃபில் பி கிராஸ் ஏ, பி வெக்டர் இங்கே இருக்குது, ஏ வெக்டர் இங்கே இருக்குது, இது ரெண்டுக்கும் கிராஸ் ப்ரொடக்ட் தான் அங்கே நம்ம எடுத்துருக்குறோம். அப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா, பி கிராஸ் ஏவுக்கு தீட்டா வேல்யூ வந்து எதை சொல்லணும், ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ அப்போ நம்ம இங்கே எடுத்து எழுத வேண்டியது ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. அப்போ சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படின்னு நம்ம இங்கே சொல்லிட்டோம். சரி, இப்போ வந்து இதனுடைய மதிப்பு வந்து யூனிட் வெக்டர், மாடுலஸ் ஆஃப் பி கேப்பு மாடுலஸ் ஆஃப் ஏ கேப்பு, இது யூனிட் வெக்டர்ன்றதுனால அதனுடைய வேல்யூ ஒன்று. ஸோ அப்போ இது ஒன்று இது ஒன்று, அப்போ விட்டுட்டு பாக்கி இருக்கிற சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மட்டும் எழுதிக்கலாம். இது பி கேப் கிராஸ் ஏ கேப், ஸோ விச் இஸ் ஈக்குவேஷன் நம்பர். அதோடு இல்லாமல் இங்கே ஒரு அடிஷ்னலாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், இங்கே ஒரு கே கேப்னு நீங்கள் போட்டாகணும். ஏன்னா ஃபார்முலாவிலேயே, ஜென்ரல் ஃபார்முலாவிலேயே கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு என் கேப்னு இருக்கும். என் கேப்னா பர்பண்டிகுலரு, பர்பண்டிகுலருடைய அந்த விஷயம் நம்ம இங்கே அந்த படத்தை பார்த்து சொல்ல போகிறோம். இங்கே பாருங்கள், பர்பண்டிகுலர்னால் என்ன மீனிங் அப்படின்னா, இப்போது ஐ கேப் அப்படின்றது இந்த சைடும் ஜே கேப்ன்றது இந்த சைடும் இருக்குது. அப்போ இதுக்கு பர்பண்டிகுலராக எப்படி இருக்குமா, அதில் வந்து கே கேப் செயல்படுது ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இந்த பர்பண்டிகுலர் அப்படின்றது கே கேப். ஸோ அதுதான் இப்போ இந்த பர்பண்டிகுலர் அப்படின்னா உங்களுக்கு புரியும், இதை நம்ம சொல்லலாம் இப்படி வருது பர்பண்டிகுலராக. அப்போ அதில் கே கேப் இருக்குது, அதனால தான் நம்ம இங்கே என் கேப்னு ஃபார்முலாவிலேயே எழுதுவோம். அதுக்கு போல் இங்கே கே கேப்னு சொல்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஓகே, அப்போ இங்கேயும் ஒரு கே கேப் இருக்கும், அதனால் கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஈக்குவேஷன் நம்பர் டூ. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ஃப்ரம் ஈக்குவேஷன் ஒன் கமா டூலேருந்து நம்ம வந்து எல்ஹெச்எஸ் ஈக்குவலு, இந்த ஈக்குவேஷனை பாருங்கள், ஒன்றில் இங்கேயும் இங்கேயும் இருக்கிற வேல்யூ சேம்ன்றதுனால இது ரெண்டும் ஈக்குவல் பண்ணலாம். இது ரெண்டும் ஈக்குவல் பண்ணும்போது சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இன்டூ கே கேப்பு ஈக்குவல் டு கே கேப் இன்டூ சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. ஸோ நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இந்த கே கேப் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா நம்முடைய ப்ரூஃபே வந்து இதுதான். ஸோ அது நமக்கு ஈஸியாக கிடச்சிரும், அதுதான் கிடச்சிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. பாருங்கள் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும், எவ்வளோ எளிமையான ஒரு க்வெஸ்சன், அஞ்சு மார்க் ஈஸியாக நம்ம வாங்கிடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.